ஒரு பத்திரிகையாளர் வந்து க ஒரு கருத்தை சொன்னபோது அவரை சுட்டு கொண்டு போட்டாங்க இன்றைக்கி வரல விசாரணை இல்லை எதிர்த்து எழுதுகிறவங்களாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் அவசர நிலையை வைக்கலை எதிர்த்து சொன்னவங்களையெல்லாம் கொண்டுட்டாங்க எதிர்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜெல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்க பேசலாமா கண்டிப்பாக ஏழாண்டு வருஷமாக ஏழு வருஷமாக இந்த எமர்ஜென்சியை பற்றி ஒரு விழா கொண்டாடலையே இந்த ஆட்சிக்கு அமித்ஷாவும் மோடியும் இப்போ என்னத்துக்கு கொண்டாடுறாங்க உத்தரப்பிரதேச தேர்தல் வருது ஞாபகம் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க காங்கிரஸ் சொன்னால் நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷனில் நீங்கள் கொள்ளாததா அந்த அவசர நிலை காலத்தில் வேலுசாமி என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அவசர நிலை காலத்தை பயன்படுத்தி மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சில மசோதாக்கள் சில சட்ட வடிவங்கள் கொண்டு வராங்க மக்கள் எதிர்க்கிறாங்க அந்த கருத்து கேட்கப்படுது இதெல்லாமே எமர்ஜென்சியோடு ஒப்பிட்டு இதெல்லாம் ஒரு ஆபத்தானன்னு சொல்வது இப்போ ஒரு ஒரு சட்டத்தை ராஜ்யசபாவில் எப்படி நிறைவேற்றுனாங்க ஒரு ஒரு முக்கியமான மசோதா மக்களுக்கு விரோதமான ஒரு மசோதாவை எந்த வகையான விவாதத்துக்கு அளவு பண்ணாமல் அனுமதிக்காமல் வாய்ஸ் ஓட்டில் நிறைவேறப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களே சார் என்ன ப என்ன இது இதுதான் தான் ஜனநாயகமாக இது அவசர நிலையில் இப்படி தான் நடந்துச்சா இப்போ இவங்க நீட் தேர்வுன்னு கூட நான் சொன்னதை செஞ்சு அவனு கட்டாயப்படுத்துகிறாங்களா இல்லை இது என்ன அது ஏன் மா என் மாநிலம் ஒத்துக்க மாட்டேங்கனாக்கா உற்ற வேண்டித்தானே நீ நடத்தி தான் அவனுன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க இல்லை இது சர்வாதிகாரத்தானே இல்லையா இதில் மக்கள் சாகலையா மாணவர்கள் சாகலையா மாணவர்கள் பாதிக்கப்படலையா இதை விடவா சார் எமர்ஜென்சி மாணவர்களை பாதிச்சாங்களா எமர்ஜென்சியில் நீங்கள் சொல்கிற டிமானிசேஷன்லேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு நிகழ்வு நடந்திருக்கு குடிமை திருத்த சட்டம் மசோதா இருக்கும் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் இரண்டாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களை ஆட்சி வந்திருக்கிறாரு அப்படின்னா மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிறாரு அப்படி திட்டங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய நாணயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது அவங்க தேர்தல் ஆணையம் தன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஐஏஎஸ் அதிகாரிகளை போடுறாங்க ஐஏஎஸ் அதிகாரியாவே தான் தேர்தல் ஆணையர்களை உட்காந்துருக்காங்க அதை ரிசைன் பண்ணிட்டு வரணும் அதையும் அவங்க ரிசைன் பண்ணாம வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தானே ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நடக்கிற தேர்தலாம் நியாயமா நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அதை நான் ஏற்றுக்க முடியாது கேள்வி வைக்கிறேன் எமர்ஜென்சி இன்றைக்கி இருக்கும் தான் இருக்கிறோம் அது தேவைப்படும் போதெல்லாம் அதனுடைய விமர்சனங்கள் எதிரான விமர்சனங்கள் எதிர்கட்சி விமர்சனங்கள் ஏன் தற்போது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணிக்கக்கூடிய கட்சிகளும் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு பக்கத்தில் அவர்கள் தவறு என்று ஒப்புக்கொண்டாலும் இன்று சுட்டிக்காட்டக்கூடிய நிலவரம் அவசியமாக ஒன்று இன்றொன்று ராகுல் காந்தி குறிப்பிட சொல்லக்கூடிய விஷயங்கள் அன்றைய காலத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் அதைவிட கொடியதாக இன்றைய நாட்கள் இருக்கின்றது என்ற விஷயத்தை கூட்டிகிட்டு காட்டுறதும் நம்ம எப்படி பார்க்கலாம் எமர்ஜென்சி காலத்தில் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இருக்காங்கன்னு சொல்கிறாருல அவர் அவர் பேர் அவர் சொன்னார் பாதிக்கப்பட்டவர்களை நானும் ஒருத்தன் ஏன் கைது பண்ணக்கூடாது ஏன் சிறையில் உன்னை ஏன் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கடைசியாக வந்தது அந்த நோ நான் அரசாங்கம் மருத்துவமனையில் டாக்டராக இருக்கிறேன் என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய அண்ணனுடைய நடவடிக்கைகள்லாம் ஒன்றா சேர்த்து என் மேலே வந்து என்னை ஜெயிலில் தடுறதுக்கு ஏற்பாடு நடந்த நேரத்தில் அவர் நிலை திரும்ப பெறப்பட்டு நான் தப்பிச்சிட்டேன் முதலில் அது ஆக அவர் சொன்னார் அந்த பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருத்தன் ஆனால் அன்னைக்கு இருந்த பயத்தை விட இந்த பத்தாண்டு காலம் வந்து ஒரு ஏழாண்டு காலமாக இருக்குது பாருங்க ஒரு பயம் இந்த பயம் எமர்ஜென்சி ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுச்சு எமர்ஜென்சியில் ஒன்றுமே இல்லைங்க அதோட கம்பேர் இன்றைக்கி இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது எமர்ஜென்சி ஒன்றுமே இல்லை அப்படி தான் என்னுடைய மனசல் படுது ஏ ஒரு பத்திரிகையாளர் வந்து க ஒரு கருத்தை சொன்னபோது அவரை சுட்டு கொண்டு இன்றைக்கி வரல விசாரணை இல்லை எதிர்த்து எழுதுனவங்களாம் கொல்லப்பட்டு விட்டார்கள் அவசர நிலையை அறிவிக்கலை எதிர்த்து சொன்னவங்களையெல்லாம் கொண்டுட்டாங்க எதிர்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜெல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்க பேசலாமா கண்டிப்பாக ஏழாண்டு வருஷமாக ஏழு வருஷமாக இந்த எமர்ஜென்சியை பற்றி ஒரு விழா கொண்டாடலிய இந்த ஆட்சிக்கு அமித்ஷாவும் மோடியும் இப்போ என்னத்துக்கு கொண்டாடுறாங்க உத்தரப்பிரதேச தேர்தல் வருது ஞாபகம் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க காங்கிரஸ் சொன்னால் நீங்க வந்து டிமான நீங்க கொல்லாததா அந்த அவசர நிலை காலத்தில் வேலுசாமி என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அவசர நிலை காலத்தை பயன்படுத்தி மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது பேங்குகள் தேசிய மக்கள் நல நலத்தை எல்லாம் அதில் நடந்ததா இல்லையா இவங்க என்ன பண்ணாங்க டிமானிட்டேஷனை கொடுத்து மக்களை கொள்ளாங்க இல்லை அவசர நிலையக்கே தெரியல பிரகடனப்படுத்தும் போது நீங்களும் பாதிக்கப்பட்டுன்னு சொல்றீங்க ஆமா அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்த சில வழிமுறைகள் சில கருத்துக்கள் சில சதிகள் இதன் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டது அது அதை நான் அதல்ல அதல்ல அது வந்து அவர் வேலுசாமி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அவர் சொல்கிறார் அவர் கட்சியை பாதுகாக்கிறதுக்காக சொல்றாரு இந்திரா காந்தியினுடைய இது அந்த இது நீதிமன்ற தீர்ப்பு தான் அவருக்கு காரணமாக இருந்தது அவருடைய மகன் ரெண்டாவது மகன் சஞ்சய் காந்தி நீ பதவி விட்டு ஏறவும் கூடாது பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லி தான் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தபோது ராணுவம் அவருடைய கையில் இருந்ததுனால எமர்ஜென்சி அவங்களால சக்க ஒரு வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சது அடக்குமுறை இருந்தது பத்திரிகைகள் கட்டுப்படுத்தப்பட்டன பல பத்திரிகைகள் நின்று போச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சங்கர் சிவக்கிளிங்குற ஒரு அற்புதமான பத்திரிகை ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது வெறும் கார்ட்டூனாக போட்டுக்கிட்டு இருந்தது நேருடைய மிகச்சிறந்த நண்பர் சங்கரால் நடத்தப்பட்டது அவர் வந்து இந்த அவசர நிலை காலத்தில் பத்திரிகை சுதந்திரம் இல்லாத சூழ்நிலையில் என்னால் பத்திரிகை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவரே நிறுத்திட்டு போகிற அளவுக்கு ஒரு வேதனை தரத்தக்க அளவுக்கு பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டது இன்றைக்கி இருக்குது அதே பத்திரிகை சுதந்திரம் இன்றைக்கி வந்து நம்ம சில விஷயத்தெல்லாம் பேசுனாக்கா ஆன்டி இண்டியன்னு சொல்லிட்டு இவங்க இந்த இந்த பிஜேபிக்காரர் இருக்கப்பட்டது சாதாரணமாக இருக்குதா எத்தனை வகையான இது ஏழு ஆட்சியை நீங்கள் எமர்ஜென்சி பீரியடோடு ஒப்பிடுறீங்க அதோட ஒப்பிடும்போது போது ஒண்ணும் ஒன்றும் இல்லைங்க அதில் நான் எனக்கு ஒன்றுமே தெரியல சில அரசியல்வாதிகளை கைது பண்ணி உள்ள தள்ளாங்கிறத தவிர எமர்ஜென்சியில் பொதுமக்கள் எந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி தானே இப்போது இரண்டாவது முறையாக நடந்த முடியும் ஆட்சி நடந்து கொண்டிருக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய சப்போர்ட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாங்கிறதெல்லாம் கேள்விக்குரிய விஷயங்கள் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணைய நேர்மையாக நடக்கிறதுக்கு வந்து ஒரு ஆயிரம் கேள்விகள் இருக்குது அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் அந்த விஷயத்தையெல்லாம் வந்து இந்திரா காந்தி செய்யலையா அரசு இடைக்காலத்தில் தேர்தல் நேர்மையாக நடந்ததுனால தானே இந்திரா காந்தி தோத்தாங்க இன்றைக்கி தேர்தல் வந்து ஒரு ஆயிரம் கேள்வி கேட்குறோம் இல்லையா அந்த கேள்விக்கு இடம் இருக்குதா இல்லையா பதில் சொல்ல சொல்லுங்கள் பீகார் நடந்தது தேர்தலா சொல்லுங்கள் கோவாவில் நடந்தது அவர் கேள்வி முன்வைக்கிறாரு நான் திரு காந்திரத் கேள்வி முன்னுக்குறேன் இந்த ஒப்பீடு ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்த நிகழ்வுகள் அன்றைய பத்திரிக்கைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது அது போன நிகழ்வுகள் ஆனால் இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வேறு இது ரெண்டையும் ஒப்பிட்டு இதை விட இதை கொடுமை இதுன்னு சொல்வது எப்படி பார்க்க முடியும் அதாவது எமர்ஜென்சிங்கிறது நமக்கு புதுசாக இருந்தது அது வரல அது நமக்கு தெரியாது சார் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ரொம்ப அடக்குமுறைகள்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க அதை நம்ம கேள்விப்பட்டது நாங்கள்லாம் நாங்களெலாம் பிறக்கல அதனால விஷயம் தெரியாது அதனால் அந்த கொடுமைகளை அனுபவித்தோம் அவங்க கேட்டால் தான் தெரியும் நாங்கள் பிறந்ததுக்கு பிறகு நடந்த வந்து எமர்ஜென்சிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது அது வரையிலும் நம்ம கருத்து சுதந்திரம் அபரிமிதமாக இருந்தது பல்வேறு வகையான கருத்துக்களை நம்ம வந்து வெளியில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி நான் சொல்கிற திருப்பி திருப்பி சொல்கிறது என்னன்னா வேலைக்காரி படத்தை இன்றைக்கி நீங்கள் எடுத்து வெளியே விட்டீங்கன்னா அந்த படத்தை எதிர்த்து இந்த இன்றைக்கி இருக்கிற இந்துத்துவம் அத்தனை பேரும் வந்து தியேட்டர்லாம் கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் அந்த அந்த படத்தில் அவ்வளோ வேகமாக நாத்திங்க கருத்துக்கள் காட்டப்பட்டன அந்த கருத்துக்கள்லாம் இன்றைக்கி சொல்லவே முடியாது இன்றைக்கி அந்த படத்தை வெளியிட சொல்லுங்கள் ஜனநாயகம் இங்கே இருக்குதான்னு நம்ம பார்ப்போம் அது அந்த அளவுக்கு அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வந்தபோது இந்த எமர்ஜென்சி வந்தபோது அதெல்லாம் அப்படியே பறிக்கப்பட்டுச்சு பேப்பரில் நியூஸே இல்லை கலைஞர் என்ன பண்ணாருன்னா முறை எந்த செய்தி வெளியிட முடியாமல் போனபோது வெண்டைக்காய் விலை குறைந்தது கத்திரிக்காய் விலை ஏறியது அப்படின்னு தலைப்புப்பட்டார் முறை சொல்ல ஏன்னா இதைத்தான் அவங்க அனுமதிப்பாங்க அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லலை இருந்தது இப்போ ஸ்டாலினை பற்றி ஏதோ சொன்னாங்க ஸ்டாலின் எடுத்து பேசணும் ஸ்டாலின் கொண்டு போய் ஜெயிலில் தள்ளாங்க ஒரு வருஷம் சிறையில் இருந்தார்ல எமர்ஜென்சி காலத்தில் அந்த சமயத்தில் நான் நான் சிறைக்கு போகலைன்னு நான் சொன்னாலும் சிறையில் நான் டாக்டராக இருந்தேன் சிறையில் தான் இருந்தேன் அதாவது வ வாரத்தில் மூணு நாள் நான் சென்ட்ரல் ஜெயிலில் எனக்கு டியூட்டி அப்போ நாங்கள் ஏறத்தாழ முன்னாடி இருந்தால் அந்த சமயத்தில் தான் ஸ்டாலின் முரசொல்லி மாறன் சிட்டி பாபு ஆற்காடு வீராசாமி விடுதலை திராவிட கழக தலைவர் வீரமணி விடுதலை சம்பந்தம் ஜின்னா எம்பி இந்த மாதிரி ஜேபிஆர் உட்பட எம் ஆர் ராதா உட்பட எல்லாருமே ஜெயிலில் இருந்தாங்க முரசொல்லி அடியார் இவங்கெல்லாம் உள்ள இருந்தாங்க அவங்களையெல்லாம் நான் பார்த்துட்டு வருவேன் ஜெயிலில் போய் பார்ப்பேன் அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணியிருக்கேன் அந்த நேரத்தில் இல்லை அதெல்லாம் குடுமையானது அதெல்லாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அது எமர்ஜென்சி ஒன்றும் இல்லை நான் ஆகிப்போச்சு ஏங்க ஒரு விவசாயிகள் பதினோரு லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்று வெயிலையும் மழையிலையும் பணியிலையும் அவன் அப்போ அவசியப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன அனுதாப வார்த்தை கூட இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மாதிரி அமித்ஷாவோ அல்லது மோடியோ சொல்லவில்லை விவசாயிகள் யாரும் அவங்க எல்லாம் பதினோரு லட்சம் பேரும் போலிங்கிறாங்க எப்படிப்பட்ட இந்த விமர்சனம் எப்படி இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சில மசோதாக்கள் சில சட்ட வடிவர்கள் கொண்டு வர்றாங்க மக்கள் எதிர்க்கிறாங்க அந்த கருத்து கேட்கப்படுது இதெல்லாமே எமர்ஜென்சியோட ஒப்பிட்டு இதெல்லாம் ஒரு ஆபத்தானன்னு சொல்வது இப்ப ஒரு சட்டத்தை ராஜ்யசபால எப்படி நிறைவேற்றினாங்க குரல் ஓட்லயே முடிச்சுட்டாங்கல்ல ஓட்டு கூட்டாங்களா அப்படியே நிறைவேற்றிட்டாங்கல்ல வாய்ஸ் ஓட்டில் இது பண்ணாங்களா வரலாற்றில் உண்டா சார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை எமர்ஜென்சி இதை அவசர நிலை இதை விடவா ஒரு ஒரு முக்கியமான மசோதா மக்களுக்கு விரோதமான ஒரு மசோதாவை எந்த வகையான விவாதத்துக்கு அளவு பண்ணாமல் அனுமதிக்காமல் வாய்ஸ் சோட்டில் நிறைவேறப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்களே சார் என்ன என்ன இது இதுதான் தான் ஜனநாயகமா இது அவ அவசர நிலையில் இப்படி தான் நடந்துச்சா சொல்லுங்களேன் பார்க்கலாம்

என் மாநிலம் ஒத்துக்க மாட்டேங்கன்னாக்கா உற்ற வேண்டியதானே நீ நடத்தி தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்கல்ல இது சர்வாதிகாரத்தானே இல்லையா இதில் மக்கள் சாகலையா மாணவர்கள் சாகலையா மாணவர்கள் பாதிக்கப்படலையா இதை விடவா சார் எமர்ஜென்சி மாணவர்களை பாதிச்சாங்களா எமர்ஜென்சியில விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்களா எமர்ஜென்சியில் தொழிலாளர்களை பாதிக்கப்பட்டார்களா எமர்ஜென்சியில் எந்த நீதிமன்றங்களா பாதிக்கப்பட்டு எமர்ஜென்சியில் மருத்துவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டாங்களா எமர்ஜென்சியில்

தற்போது நிலையை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நிலை தற்போது தள்ளப்பட்டிருக்குன்ற விஷயம் சொன்னீங்க உங்களுடைய நிறைவு கெடுத்து நீங்கள் பதிவு செய்யலாம் அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அரசியல்வாதிகள் சர்வாதிகாரிகளாக மாறுவார்கள் என்பது வரலாற்றில் வரலாற்றில் பதிவுபட்ட விஷயம் இன்றைக்கி இருக்கிற சர்வாதிகாரத்தை கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு இருந்த சர்வாதிகாரம் சாதாரணமாக தான் எனக்கு படுது ஏன்னா ரெண்டு சர்வாதிகாரத்தையும் அனுபவித்தோம் நான் அந்த சர்வாதிகாரத்திலையும் அவசப்பட்டவனானு இந்த சர்வாதிகாரத்திலயும் அவஸ்தப்படுறவனானு இன்னைக்கு நான் அவசப்படுறத அதை விட மோசமா இருக்குறதுதான் என்னுடைய கருத்து சரி ஓகே காஷ்மீரை பத்தி ஒண்ணு சொன்னீங்க காஷ்மீரை பத்தி சொல்லும்போது இன்னைக்கு ஏன் உட்காந்து இந்த காஷ்மீர் தலைவர்களை நாங்க பண்ணது தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பி கொண்டு தரலாமான்னு ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக அவங்க பண்ணது தப்புன்னு தெரியுது இல்லை அதை எந்த வேகமாக கொண்டுட்டு த நா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டு ஏன் பேக் அடிக்கிறாங்க பண்ணது தப்புன்னு தெரியுது இல்லை ப ஏன்னா எலெக்ஷன் வருது தேர்தல் வருது பயம் வருது அந்த தேர்தல் அடிப்படையில் தான் இவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க

ஆணையம் தன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஐஏஎஸ் அதிகாரிகளை போடுறாங்க ஐஏஎஸ் அதிகாரியாகவே இருந்துக்கிட்டு தான் தேர்தல் ஆணையர்களை உட்காந்துருக்காங்க அதை ரிசைன் பண்ணிட்டு தான் வரணும் அதையே அவங்க ரிசைன் பண்ணாமல் வந்து உட்காந்துட்டுருக்காங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தானே ஐஏஎஸ் அதிகாரி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நடக்கிற தேர்தலாக நியாயமாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதை நான் ஏற்றுக்க முடியாது இல்லைன்றீங்களா ஆமா ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க ஐஏஎஸாகவும் இருக்கிறாங்க இன்றைக்கி அதே இருந்தேன் ராஜேஷ் லக்காணி அப்பாவை வந்து தேர்தலை வந்து இது தப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரியை வந்து அதிகாரத்துல உட்கார்ந்துருக்காரு எப்படிக்கு நியாயம் இந்த அதிகாரி அன்னைக்கு சொன்னா ஆட்சியில இருக்கிறவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்டு தான் அன்னைக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்து தேர்தல் நடத்தி இருக்காரு இன்னைக்கு வந்து அதிகாரத்துல உட்காந்துருக்காரு ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் ஆணையங்களா உயருடைய நம்பிக்கை நீ தெரியாது தேர்தல் ஆணையம் கேள்விக்குரியதாக கேள்விக்குறியாக்குறீங்க ஆமா ஜனநாயகம் இந்த இனிமே அவனுடைய ஜனநாயகம் கேள்விக்குரியதாகி விட்டது இந்தியாவினுடைய தேர்தல் கேள்விக்குரியதாகிவிட்டது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கற்பு சந்தேகிக்கப்படுகிறது அவங்க நிரூபிச்சாகணும் இந்த ரெண்டாவது முறை ஜெயிச்சது இதெல்லாம் வந்து நம்மால் ஏற்றுக்க முடியாதுங்க காலகாலமாக பார்த்துக்கிட்டு வரோம் என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியுது